அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆறாம் வகுப்பு தமிழ் திருப்புதல் இப்போது நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்ஸ்லாம் இல்லையா அதனால் இப்போ இது வரைக்கும் பார்த்த பாடப்பகுதியை நம்ம ஒரு மேல் பார்வை செய்வோம் சரிங்களா உங்கள் பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் அனைத்தையும் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு தொகுத்து எழுதியிருக்கேன் அதிலேருந்து நம்ம திருப்புதல் பகுதியை பார்ப்போம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒன் பாரு பொருள் கூறுக பொருள் கூறுகளை முதலாவது ஆழிப்பெருக்கு இப்போது ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல் கோல் ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல் கோல் அதுக்கப்புறம் மேதினி உலகம் ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலம் உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை தொன்மை அப்படிங்கும்போது பழமை இப்போது மீண்டும் ஒரு முறை ஆழிப்பெருக்கு கடல்கோள் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலம் உள்ள உள்ளத்தின் அறியாமை தொன்மை பழமை நான் சொல்லும்போது நீங்களும் என்ன பண்ணுங்க என் கூடவே சொல்லிட்டே வாங்க சரியா மா அப்படின்னா விலங்கு திங்கள் நிலவு கொங்கு மகரந்தம் அலர் மலர்தல் திகிரி ஆணை சக்கரம் மேரு இமயமலை நாமநீர் கடல் அலி அப்படின்னா கருணை சரிங்களா இப்போ மீண்டும் ஒரு முறை மா விலங்கு மா விலங்கு திங்கள் நிலவு கொங்கு மகரந்தம் அலர் மலர்தல் திகிரி சக்கரம் மேரு இமயமலை நாமநீர் கடல் அழி கருணை அடுத்து கதிரவன் கதிரவன்னா ஞாயிறு காணி அப்படின்னா இருக்கணும் நம்ம பார்த்தோம் நில அளவை குறிக்கும் சொல் நில அளவை இருக்குலையே அதை நம்ம காணி அப்படின்னு சொல்லுவோம் சித்தம் அப்படின்னா உள்ளம் கிணறு அப்படின்னா கேணி இப்போ நம்ம கேணினாலும் கிணறு கிணறுனாலும் கேணி வினாக்கள் எப்படி வேணா இருக்கும் எப்படி கேட்டாலும் உங்களால் பதிலடிக்கூட கூடிய வகையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிச்சுக்கோங்க சரியா பாருங்கள் மீண்டும் ஒரு முறை கதிரவன் ஞாயிறு காணி நில அளவை குறிக்கும் சொல் சித்தம் உள்ளம் கிணறு கேணி சரிங்களா அடுத்து பிரித்து எழுதுக பிரித்து எழுதுக அப்படிங்கும்போது செந்தமிழ் அப்படி பிரிக்கணும் செம்மை கூட்டல் தமிழ் இடப்புறம் இடது கூட்டல் புறம் சீரிழமை சீர்கூட்டல் இளமை வெண்குடை வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு பாருங்க செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் இடப்புறம் இடது கூட்டல் புறம் சீரிழமை சீர்கூட்டல் இளமை வெண்குடை வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு அடுத்து நன் மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தினிடையே நிலத்தின் கூட்டல் இடையே தட்பவெப்பம் தட்பம் கூட்டல் வெப்பம் வேதியுரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் இது பாருங்க நன் மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தினிடையே நிலத்தின் கூட்டல் இடையே தட்பவெப்பம் தட்பம் கூட்டல் வெப்பம் வேதியுரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் சரிங்களா அடுத்து சேர்த்து எழுதுக சேர்த்து எழுதுக பாரு பாட்டு கூட்டல் இருக்கும் எப்படி எழுதணும் இதை பாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கணும் எட்டு கூட்டல் திசை அப்படிங்கும்போது எட்டு திசை சிலம்பு கூட்டல் அதிகாரம் போது சிலப்பதிகாரம் கணினி கூட்டல் தமிழ் அப்படிங்கும்போது நடுவில் என்ன வரும் இத்து கணினி தமிழ் கொங்கு கூட்டல் அலர் அப்படிங்கும்போது கொங்கலர் சரிங்களா நல்லா கவனமா பாருங்க இப்போ மீண்டும் பாரு பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டு இருக்கும் எட்டு கூட்டல் திசை எட்டு திசை சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ் கொங்கு கூட்டலர் கொங்கலர் சரிங்களா அடுத்து அவன் கூட்டல் அலிபோல் இப்போ அவன் அழிப்போல் முத்து கூட்டல் சுடர் முத்து சுடர் நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி தரை கூட்டல் இறங்கும் தரையிறங்கும் வழிகூட்டல் தடம் வழித்தடம் சரிங்களா இப்போ அவன் கூட்டல் அழிப்போல் அவன் அழிப்போல் முத்து கூட்டல் சுடர் முத்து சுடர் நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி தரைக்குட்டல் இறங்கும் தரையிறங்கும் வழி கூட்டல் தடம் வழித்தடம் சரிங்களா இப்போது இதில் என்ன மாற்றம் அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து எழுதணும் அதுக்கடுத்து எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் அப்படிங்கும்போது அதுக்கான ஆப்போசிட் பொருள் இல்லையா எதிர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா பல அப்படின்னா சில முற்றும் தொடரும் பலனா நிறைய சிலனா கொஞ்சமாக இருக்கிறது முற்றும்னா முடிஞ்சது தொடரும்னா தொடரப்போகிறது பொய் அப்படின்னா எனது பொய் சொல்றது மெய்னா உண்மை சொல்றது அழிவுனா எனது அழிஞ்சு போயிடுறது ஆக்கம்னா தொடங்குறது சரிங்களா புதுசா உருவாகிறது பரு பல சில முற்றும் தொடரும் பொய் மெய் அழிவு ஆக்கம் சரிங்களா இப்போது இது வரைக்கும் கொடுத்துருக்கேன் இல்லையா இந்த கொடுக்கப்பட்ட வினாக்கள் அனைத்தையும் என்ன பண்ணுங்கள் ஒரு முறை நன்றாக நன்றாக படித்து அதற்கான விடைகளை என்ன பண்ணணும் நீங்கள் உங்கள் பெற்றோர்கள் முன்னாடி உட்காந்து ஹோம் டெஸ்ட் எழுதணும் சரிங்களா நல்லா தெளிவாக விடைகளை படித்துட்டு அதுக்கப்புறமா பெற்றோர்கள் முன்னாடி உட்காந்து ஹோம் டெஸ்ட் எழுதி உங்கள் கிளாஸ் டீச்சருக்கு அந்த ஹோம் ஒர்க்காக நீங்கள் அனுப்பணும் சரிங்களா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்